டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். தேர்தல் வெற்றிக்காக ஜனாதிபதி சேதன பசலை திட்டத்தை செயல்படுத்தவில்லை என இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சேதன பசலை திட்டத்தை செயல்படுத்தவில்லை. நாளை தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் நிச்சயம் தோல்வியடையும் என விவசாயத்துறை இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமர்சனங்களுக்கு உள்ளாகுவது ராஜபக்ச குடும்பத்திற்கு சாதாரணமாகிவிட்டது. விமர்சனங்களுக்கு மத்தியில் எமது கிராமங்களுக்கு நிச்சயம் நாம் செல்வோம். விவசாயத்துடன் தொடர்பில்லாதவர்களும் சேதன பசலை தொடர்பில் தெளிவில்லாதவர்களும் தான் பெரும்பாலான போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். சிறந்த திட்டங்களை செயற்படுத்தும் போது சவால்களும் முதற்கட்ட தோல்விகளும் ஏற்படுவது சாதாரணமானது. தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த திட்டத்தை செயற்படுத்தவில்லை. நாளை தேர்தல் நடைபெற்றால் அரசாங்கம் நிச்சயம் தோல்வியடையும். விசத்தை உண்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தேர்தல் வெற்றிதான் முக்கியம் என ஜனாதிபதி கருதவில்லை. மக்களின் நலனை உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்கும் அரசு தலைவர்கள் குறைவாக உள்ளனர். சேதன பசலையை கொண்டு பெரும்பாலான விவசாயிகள் நெற்செய்கையிலும் மரக்கறி விவசாயத்திலும் ஈடுபடுகிறார்கள். சேதன பசலையை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கையினை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளார்கள். சேதன பசலை திட்டம் தற்போது அரசியலாக்கப்பட்டுவிட்டது. சேதன பசலை திட்டம் தொடர்பில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இதனை தேசிய பிரச்சினையாக கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஆளும் கூட்டணியின் பாராளுமன்ற கூட்டத்தில் 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆளும் கூட்டணியின் பாராளுமன்ற கூட்டத்தில் அமைச்சர் விமல் வீரவன்ச உட்பட 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த கூட்டம் நடந்தது. அரசாங்கத்திற்குள் அண்மைக்காலமாக சர்ச்சைகளை ஏற்படுத்தி வரும் அமைச்சர் விமல் உட்பட 21 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளாமை அரசு உயர்மட்டத்திற்கு கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்த திட்டங்களையே தற்போது செயல்படுத்தி வருவதாகவும் 69 லட்சம் மக்களின் எண்ணங்களையே தாம் பிரதிபலிக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்குள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது நியாயமானது என்றும் அவற்றை மேலும் வளர்க்காமல் வெளியே கொண்டு செல்லாமல் உள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் வரவுள்ளதால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நாட்களில் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒரே தடவையில் நடத்தப்பட வேண்டும் என்ற பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தினத்தில் ஒரே தடவையில் நடத்த வேண்டும் என ஜாதிக ஹெல உரிமைய பிரேரணை முன்வைத்துள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையிலான பாராளுமன்ற விசேட குழு கூட்டத்திலேயே ஜாதிக ஹெல உரிமைய இவ்வாறு பிரேரணை முன்வைத்துள்ளது. ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர் பட்டியலில் 125% பெண்களின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் போது அது 3/1 உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜாதிக ஹெல உரிமைய சுட்டிக்காட்டியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக பெருசுத்த பாப்பரசர் கொழும்பு பேராயருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சரியென நினைக்கும் சிறந்த விடயத்தை செய்யுமாறு தாம் விசுவாசித்து செய்ய வேண்டிய நல்ல விடயத்தை கூறுமாறும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார்.
ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது கையெழுத்தில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து தாம் கவலையடைகிறார் என்றும் அது தொடர்பாக தாம் பிரார்த்திக்கிறார் என்றும் பரிசுத்த பாப்பரசர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர் அணிகளுக்கிடையில் நடாத்தப்பட்ட புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் போட்டியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் அணி முதலாம் இடத்தை பெற்றுள்ளது. இலங்கை பொறியியல் கல்வி நிறுவகத்தினால் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர் அணிகளுக்கிடையில் நடாத்தப்பட்ட புத்தாக்க கண்டுபிடிப்பாளர் போட்டியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் அணி பிரபலமான கண்டுபிடிப்புக்கான முதலாம் இடத்தை பெற்றுள்ளது. மாணவர்களுக்கிடையேயான புத்தாக்க ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கிடையில் இலங்கை பொறியியல் கல்வி நிறுவகம் நடாத்திய இளமாணி மாணவர் புத்தாக்க போட்டியில் யாழ்ப்பாண இலங்கை பொறியியல் கல்வி நிறுவகத்தின் யாழ் பல்கலைக்கழக பிரிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட உணவு கழிவுகளிலிருந்து லஞ்ச் சீற்றை பிரித்தெடுக்கும் பொறி முதலாம் இடத்தை பெற்று பிரபலமான கண்டுபிடிப்புக்கான விருதுக்குரியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியின் வெற்றியாளர் தெரிவுக்கான நடவர்களாக இலங்கை புத்தாக்குனர் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பங்கு கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட இடைவெளியின் பின்னர் நாடளாவிய ரீதியில் உள்ள ஆரம்ப பாடசாலைகள் இன்று ஆரம்பமாகின்றன. நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. கடந்த வாரம் சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் 200 குறைவான மாணவர்களை கொண்ட ஆரம்ப பாடசாலைகள் ஆரம்பமாகியிருந்தன. இந்நிலையில் கல்வி அமைச்சினால் இன்று முதல் அனைத்து ஆரம்ப பாடசாலைகளையும் திறக்குமாறு அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய கோவிட் பரவல் காரணமாக நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த ஆரம்ப பாடசாலைகள் அனைத்தும் இன்று ஆரம்பமாகின்றன. பாடசாலைகள் கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொருத்தமான ஏதேனும் ஓர் ஆடையுடன் இன்று முதல் பாடசாலைக்கு வருகை தருவதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். கற்றல் உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் சுகாதார பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் சுகாதார பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பெற்றோர் எவ்வித அச்சமுமின்றி மாணவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்புமாறு சுகாதார தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் கருத்துரைத்துள்ள கொழும்பு லேடி ரெஸ்வே வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா, மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதில் சிறிதேனும் அச்சம் கொள்ள தேவையில்லை. தற்போதைய நிலையில் எமது பிள்ளைகள் முகக்கவசம் அணிவதற்கு பழக்கப்படுத்தப்பட்டுள்ளனர். விசேடமாக 2 மேற்பட்ட குழந்தைகள் கூட முகக்கவசம் அணிவதற்கு பழக்கப்பட்டுள்ளனர். பாடசாலைகளின் சிற்றுண்டி சாலைகளில் உணவு உண்பதற்கு சிறுவர்களை பழக்கப்படுத்த வேண்டாம். நாடளாவிய ரீதியில் உள்ள சகல அரசு பாடசாலைகளிலும் ஆரம்ப வகுப்புகள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக நாளை ஆரம்பமாக உள்ளன. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக பாடசாலைகளை கிருமி தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதற்கு பெற்றோர்கள் தயங்க வேண்டாம் என இலங்கை மருத்துவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் 19 தடுப்பூசியை தங்களது பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு தயங்க வேண்டாம் என இலங்கை மருத்துவர்கள் சங்கம் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பத்மா குணரட்ன இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். உலகின் பெரும்பாலான நாடுகளில் பெருமளவான சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு அதன் சாதக மற்றும் பாதுகாப்பு தன்மை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டதன் பின்னரே இலங்கை அந்த தடுப்பூசிகளை பயன்படுத்துகின்றது. இந்நிலையில் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் பிள்ளைகளை தடுப்பூசி ஏற்றத்திற்கு உட்படுத்த முன்வர வேண்டும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் பத்மா குணரட்ன தெரிவித்துள்ளார்.
நாட்டு மக்களை திசை திருப்பவே அரசாங்கம் மாடர்ப்புக்கு தடை விதித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் விலை அதிகரிப்பு, விவசாயிகளுக்கு உரமின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் மேலெழுகின்ற சந்தர்ப்பத்தில் இனவாத சிந்தனையுடன் மாடர்ப்பு தடை விவகாரத்தை முன்னிறுத்தி மக்களை திசை திருப்ப அரசாங்கம் முற்படுவதாக கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மாடர்ப்புக்கு தடை விதிப்பதற்கு அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நாளுக்கு நாள் வாழ்வாதார பிரச்சினைகள் அதிகரித்து செல்கின்றன. மக்களின் ஜீவனோபாயம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாது அரசாங்கம் துண்டாடுகின்றது. விவசாயிகளின் பிரச்சினைகள் இன்று மேலெழுந்துள்ளன. அவர்களுக்கு தேவையான உரம் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை. அரசின் திட்டமிடலற்ற கட்டுப்பாடுகள் அவர்களை பெரும் அசௌகரியத்திற்கு ஆளாக்கியிருக்கின்றது. இதனால் நாடு முழுவதிலும் விவசாயிகள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தோடு நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்படுகின்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விலை அதிகரிப்பை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சமையல் எரிவாயு எரிபொருட்களின் விலை சதவீதமாக உயர்வடைந்திருக்கின்றது. அரிசிக்கான உத்தரவாத விலையை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் கைமீறி போயிருக்கின்றது. இது மாத்திரமன்றி கட்டட நிர்மாண பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அரசாங்கம் இவற்றை கட்டுப்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்காது இவ்விடயங்களை இனவாதத்தின் ஊடாக திசை திருப்பி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளையே தொடர்ந்தும் செய்கிறது. கடந்த வாரம் அமைச்சரவையில் திடீரென மாடர்ப்புக்கான தடையை நிறைவேற்றி கொண்டுள்ளது. இதன் மூலம் இனவாதிகளை சந்தோஷப்படுத்தி அவர்களை பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சினைகளை திசை திருப்ப முயற்சிக்கப்படுகின்றது. மாடர்ப்பு தடை செய்யப்படுவதனால் அதனுடன் இணைந்த தொழில்துறைகள் பாதிக்கப்படுகின்றன. அரசாங்கத்தின் மாடர்ப்பு தடையின் நோக்கம் முஸ்லிம்களை இலக்காக கொண்டிருந்தாலும் பண்ணை வளர்ப்பாளர்கள், மாட்டு வியாபாரிகள், தரகர்கள் உள்ளிட்ட பெருந்தொகையான தொழில்துறையினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாடு மற்றும் மாட்டிறைச்சி வியாபாரத்தின் ஊடாக சீவிக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அரசாங்கம் இல்லாமல் செய்திருக்கின்றது. இதனால் இன்னொரு என்ன பிரச்சினைகளை அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதேபோன்று மாடறுப்பு தடை யோசனையால் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வருமானம் பாதிக்கப்படும். குறிப்பாக பல உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வருமான வழியாக இருப்பது மாட்டிறைச்சி வியாபார கடைகளாகும். அதனை அரசாங்கம் இல்லாமல் செய்வதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டை போடவும் முயற்சிக்கின்றது. அரசாங்கத்திற்கு மக்களின் ஜீவனோபாயம் முக்கியமில்லை. இனவாதிகளை குஷிப்படுத்தி அப்பாவி மக்களின் வயிற்றில் அடிக்கும் நடவடிக்கைகளையே அரசாங்கம் மேற்கொள்கின்றது. மக்களை ஏமாற்றும் இந்த விளையாட்டுக்களை அரசாங்கம் நிறுத்த வேண்டும். மாடர்ப்பு தடை என்கின்ற இனவாத சிந்தனையை ஒதுக்கிவிட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமாறு கூற முடியாது என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமனவின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவைக்கமைய அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடையாது என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டுமாயின் அத்தீர்மானத்தை கட்சி மட்டத்திலிருந்து முன்னெடுப்போம் என சுற்றாடத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க போராட்டம், விவசாயிகளின் போராட்டம் என பல பிரச்சினைகள் தற்போதைய நிலையில் காணப்படுகின்றன. இப்பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வு வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க போராட்டம் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. விவசாயிகளின் போராட்டம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. ஒரு தரப்பினர் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயற்பட வேண்டும். சேதன பசலை பாவனை குறுகிய காலத்தில் வெற்றி பெறாது என்பதை ஆரம்பத்தில் கட்சி என்ற ரீதியில் குறிப்பிட்டோம். விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் வகையில் சுதந்திர கட்சியினர் கருத்துரைக்கையில் அதனை விளங்கிக் கொள்ளாமல் பொதுஜன பெருமனவின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திர கட்சியினருக்கு எதிராக கருத்துரைப்பது அவர்களின் அரசியல் அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளது. பொதுஜன பெருமனவின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவைக்காக அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய அவசியம் சுதந்திர கட்சிக்கு கிடையாது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவிக்க சுதந்திர கட்சி முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேண்டுமாயின் அத்தீர்மானத்தை கட்சி ரீதியில் முன்னெடுப்போம்.
சுதந்திர கட்சியினரை அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமாறு எவராலும் குறிப்பிட முடியாது. அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டுமென்ற நோக்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டவில்லை. குறைகள் இல்லாமல் எந்த அரசாங்கமும் ஆட்சியில் நிலைத்திருக்கவில்லை. ஆகவே குறைகளை திருத்திக் கொண்டு அரசியல் ரீதியில் ஒன்றிணைந்து செயற்பட முயற்சிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கட சிறையில் கைதிகளை சிறைச்சாலை அதிகாரிகள் தாக்கமுற்பட்டதாக சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. வெலிக்கட சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கைதிகளை 150க்கும் அதிகமான சிறைச்சாலை அதிகாரிகள் இணைந்து தாக்கமுற்பட்டுள்ளதாக சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் செயலாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா தெரிவித்துள்ளார். வெலிக்கட சிறைச்சாலை கைதிகளை பார்வையிட்டமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கைதிகள் கடந்த ஒரு மாத காலமாக தமது உரிமைகளை பெற்று தருமாறு கோரி கூரையின் மீதேறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை குற்றச்சாட்டுகளை உடைய கைதிகள் விடுதலை செய்யுமாறு ஆர்ப்பாட்டம் செய்வதான கருத்தையே சிறைச்சாலைகள் ஆணையாளர் உள்ளிட்ட தரப்பினர் முன்வைக்கின்றனர். ஆனால் இது உண்மைக்கு புறம்பான கருத்தாகும். ஏனெனில் அந்த கைதிகளின் கோரிக்கையாக அமைவது அவர்களுக்குரிய பொது மன்னிப்பை வழங்குதலையாகும். துமிந்த சில்வாவை விடுதலை செய்ய முடியுமாயின் இவர்களையும் விடுதலை செய்ய முடியும். 13 வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற கைதிகளுக்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக பொய்யான வாக்குறுதிகளையே வழங்கியுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் கைதிகள் கூரை மீதேறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தருணத்தில் 150க்கும் அதிகமான சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை தாக்க முற்பட்டுள்ளனர். அதே போல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் கைதிகளுக்கு உணவு வழங்கும் கைதிகளை துன்புறுத்தியுள்ளனர். இது சட்டத்திற்கு முரணான செயற்பாடாகும். ஏனெனில் ஆர்ப்பாட்டம் செய்யும் உரிமை அனைவருக்கும் உள்ளது. ஆஹார பான லபாதுன்னு பல்லையாயின் ரதவியண்ட பாரதியில ஒன்று சிறகுடியோல்டதால வாழதியனும். நாட்டில் மேலும் 18 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் மேலும் 18 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13611 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 555 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 536084 அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 298 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதன் அடிப்படையில் நாட்டில் இதுவரையில் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 503388 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 19085 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் குடாரப்பு பகுதியில் விவசாயிகளால் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. மேய்ச்சல் தரவைகளையும் விவசாய நிலங்களையும் களிமண் அகழ்வு மூலம் நாசப்படுத்தியதாக தெரிவித்து யாழ்ப்பாணம் குடாரப்பு பகுதியில் கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. நாகர்கோவில் தெற்கு குடாரப்பு கிராமத்தில் விவசாய நிலங்கள் தனியாருக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோதமாகவும் அனுமதி வழங்கப்பட்டு மண் அகழ்வு இடம்பெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மருதங்கேணி பிரதேச செயலகத்தால் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு மண் அகழ்வு திட்டமிட்ட வகையில் இடம்பெறுவதாகவும் இது அரச காணிகள் அல்ல எனவும் தனியாருக்கு சொந்தமான தோட்ட காணிகளாகும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வனஞ்சீவிராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளிலும் இவ்வாறான களிமண் அகழ்வு இடம்பெறுகின்றது. இவை அனைத்தையும் கவனத்தில் கொள்ளாது மருதங்கேணி பிரதேச செயலாளர் அனுமதி பத்திரத்தை வழங்கியுள்ளதாகவும் இதற்கு அரசியல்வாதிகள் சிலரும் உடந்தையாக உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அனுமதி பத்திரத்துடன் உளவு இயந்திரங்களில் களிமண் அகழ்வில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாக தற்காலிகமாக களிமண் அகழ்வு நிறுத்தப்பட்டது. களிமண் அகழ்வினால் பாரிய கிடங்குகள் ஏற்பட்டு நீர் தேங்குமிடமாக காணப்படுகின்றது. குறித்த பகுதி மழைக்காலங்களில் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையாக காணப்பட்ட நிலையில் மேய்ச்சல் தரை மண் அகழ்வினால் அழிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்.
அத்துடன் இக்காணிகளில் பாரிய அளவில் மண் அகலப்பட்டமையால் அருகிலுள்ள அணைகள் மூலமாக உவர் நீர் விவசாய நிலங்களுக்குள் உட்புகுந்து வயல் நிலங்கள் உவராகி வயல் விதைப்புகளை செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே தமது விவசாய நிலங்களை பாதுகாக்குமாறும் மேய்ச்சல் தரைகளை இல்லாதொழிக்கும் இத்திட்டத்தை உடன் கைவிடுமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்கிராமத்தில் வந்து சட்டரீதியான மண் அகழ்வு நடக்குது, சட்டரீதியற்ற மண் அகழ்வு நடக்குது. சட்டரீதியான மண் அகழ்வு நடக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அதுக்கேற்ற முறையில் அந்த மண் அகழ்வை மேற்கொள்ளாமல் பாரிய விளைவுகள் ஏற்படுது. ஒன்று வந்து ஆற்று நீர் உட்புகுந்து வயல் நிலங்கள் அழிவடையுது, மேய்ச்சல் தரைகள் அழிவடையுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இவெல்லாம் வந்து தனியார் காணி. இந்த தனியார் காணியில் வந்து வன ஜீவராசிகள் திணைக்களம் வந்து தங்கட போட்டை போட்டிருக்கணும், தங்களுக்குரிய இல்லப்படுத்தலாண்டு அவை இல்லப்படுத்திருக்கணும். இதுக்கு என்னென்று பிரதேச அனுமதி கொடுக்குறன்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. வடமராஜ் கிழக்கிலான் என்னென்ன சட்டவிரோத நிகழ்வு நடக்கணுமோ முழுக்க அரசு இந்த துணியோடு நடந்துகிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு 200-300 மாடுகள் மேல மேய்ச்சல் நிலம். இப்போ என்னடாண்டால் மேராக்கு மாடுகள் மேல இடமும் இல்லை. முந்தி நல்ல விளைச்சல் எடுத்த வயல்கள் இப்போ விளையாமல் விட்டுட்டு என்னென்றால் இந்த உவர் நீர் உப்புவதால் இந்த வயலெல்லாம் இடிஞ்சு கொண்டு போகுது. மண் நகர்வு இல்லாமல் பண்ணி இந்த நிலத்தை காப்பாற்றி தரணும்ட்டு கேட்டுக்கொள்ளும். சட்டவிரோதமாகவும் பிரதேச செயலாளர்களுடைய முறையற்ற அனுமதியாலும் இந்த பிரதேசம் இன்று கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று இந்த பிரதேசம் முற்றுமுழுதாக மண் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு 50 மீட்டர் தூரத்தில் விவசாய வயல்கள் இருக்கின்றது. ஆற்று நீர் வயல் நிலங்களுக்குள் புகுவதால் வயலில் இருக்கின்ற நெற்கதிர்கள் எல்லாம் கருகிய நிலையில் விவசாயிகள் மிகவும் மனமுடைந்த நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முறையற்ற அனுமதியை இந்த விவசாய அமைப்புகள் செய்ய வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிரதேச செயலாளருக்கு தெரிவித்த பின்னரும் எங்களுடைய பிரதேசத்திலே இந்த மண் அகழ்வினை மேற்கொள்வதற்கு பிரதேச செயலாளர் அனுமதியை கொடுத்திருக்க என்பது உண்மையிலே மிக வேதனையான விடயம். தொடர்ச்சியாக வடமராட்சி கிழக்கிலே சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகள் எங்களுடைய பிரதேசங்களிலே அதிகரித்திருப்பதை கவனத்தில் கொண்டு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இலவச கல்விக்கான மாணவர் இயக்கம் கண்டியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்புடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று கண்டி நகரில் முன்னெடுக்கப்பட்டது. இலவச கல்விக்கான மாணவர் இயக்கம் ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டத்தை நீக்கவும், ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்க்கவும், மக்கள் எதிர்கொள்ளும் அதிக வாழ்க்கை செலவுகளுக்கு தீர்வுகளை வழங்கவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் இயக்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. யாழ் மருதங்கேணி பகுதியில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மருதங்கேணி தெற்கு தாளையடி பகுதியில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருதங்கேணி தெற்கு தாளையடி பகுதியில் தனியார் ஒருவர் தனது காணியை துப்புரவு செய்த வேளை அதிகளவான வெடிபொருட்களை அவதானித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உடனடியாகவே குறித்த காணி உரிமையாளரால் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்று குறித்த பகுதியில் அகழ்வு பணியில் ஈடுபட்ட நிலையில் பெருமளவு அபாயகரமான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த வெடிபொருட்களை அழிப்பதற்கான நடவடிக்கைகளை சிறப்பு அதிரடிப்படையினர் போலீசார் ஊடாக மேற்கொண்டு வருவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண போலீசாரினால் துவிச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட போலீசாரினால் துவிச்சக்கர வண்டிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நகரில் விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் துவிச்சக்கர வண்டியில் ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் முகமாக இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இரவில் துவிச்சக்கர வண்டியில் பயணிக்கும் போது பின்னால் வரும் வாகனத்திற்கு துவிச்சக்கர வண்டி சரியாக தெரியத்தக்கதாக ஒளியூட்டப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ் பிராந்தியத்திற்கான சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர் சகர் உஜித் லியனகேயின் வழிகாட்டுதலின் கீழ் குறித்த திட்டம் யாழ் பண்ணை சுற்றுவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம்புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.